முட்டைக்கோஸ் பொரியல் ஈஸியாக டேஸ்ட்டாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பார்ப்போம். முட்டைக்கோஸ், வெங்காயம், பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. ஆனியனாக ஒன்று ரெண்டு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அடுத்து அரைக்க தேவையான பொருட்கள் தேங்காய் உள்ளது, அடுத்து பச்சை மிளகா. பச்சை மிளகா நீட்ட மிளகா இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன குண்டு மிளகா தான் யூஸ் பண்ணணும். அவியலுக்கு யூஸ் பண்ணுற மிளகா யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து மெயினாக இஞ்சி இதுதான் மெயின், இதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இஞ்சி ஒரு நாலஞ்சு பீஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க, சின்னதாக கட் பண்ணி ஜீரகம் போட்டுக்கோங்க. அடுத்து பூண்டு, பூண்டும் அதை தோல் எடுக்காட்டியும் பிரச்சனை இல்லை, கழுவி நல்லா கொஞ்சம் நவிடி அப்படியே போட்டுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் பிரச்சனை இல்லை, பூண்டு டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதை ரொம்ப அரைக்காத லைட்டாக ஒரு விவேஸில் ஒரு நாலஞ்சு அடி அடித்து எடுத்துக்கோங்க. அந்த பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் கட்டி கட்டியாக கிடக்காத மட்டும் இருக்கணும், அவ்வளோதான். அடுத்து கடாய் எடுத்துக்கோங்க. ஆயில், ஆயில் அதே போல் எந்த ஆயிலும் யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் என்ன ஆயில் இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். நான் தேங்காய் யூஸ் பண்ணுவேன், தேங்காய் கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும், இது உங்கள் விருப்பம். தேங்காய் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு பொட்டுறது வரை வெயிட் பண்ணுவோம். ஸ்டாண்ட் இல்லை, அதனால தான் கொஞ்சம் ஷேக் ஆகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்ட் வாங்கின பிறகு கிளியராக போடலாம். கடுகு போட்டுனதான் உளுந்து, உளுந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு, சாப்பிடும்போது கர கரன்னு நல்லா இருக்கும். உளுந்து ப்ரௌன் கலர், கொஞ்சம் ரொம்ப ஆகாண்டா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்க்கணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்குல்ல, இனிமேல் வெங்காயம் சேர்த்துருவோம். வெங்காயம் போட்டதும் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன பச்சை மிளகாய், அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பிள்ளை கொடுப்பேன், அதனால் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுறேன். பச்சை மிளகாய் இந்த இதில் போடுறதுக்கு பச்சை மிளகாய் அவியல் யூஸ் பண்ணுறது தான் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். அரைக்கிறதுக்கு இந்த குண்டு மிளகாய் இல்லைனா நீட்ட மிளகாய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறத வெயிட் பண்ணுவோம். லைட்டானா இந்த மாதிரி ப்ரௌன் கலர்லெலாம் ஆகண்டா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் மஞ்சள் தூள், இது உங்களோட விருப்பந்தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் மஞ்சள் தூள் யூஸ் பண்ணுங்கள், அது உங்கள் விருப்பந்தான். கலர் ஒயிட்டாக தான் கோஸ் வேணாம்னா ஒயிட்டாக மஞ்சள் தூளை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எனக்கு மஞ்சள் தூள் பிடிக்கும், நான் எல்லா கூட்டு பொரியல் எல்லாத்துலேயுமே மஞ்சள் தூள் யூஸ் பண்ணுவேன், உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சிட்டு. இது உங்கள் விருப்பம். அடுத்து அதே லைட்டாக கொஞ்சம் வதங்கினா தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கோஸ், முட்டை கோஸை போட்டு நல்லா கிண்டி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் கிளியர் இல்லாமல் தான் இருக்குது. கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்லேயே சும்மா வெட்டியாக இருக்கிறது இது ஒரு ஒரு சின்ன ட்ரை தான். சால்ட்டு போட்டுக்கோங்க, அதுவும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டாலும் பிரச்சனை இல்லை, கூடுனா ஒன்றும் பண்ண முடியாது. வெயிட் பண்ணி கொஞ்சமாக போட்டுட்டு அடுத்து வேணால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நம்மளால் வீட்டிலே இருந்துட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கும் காசு அந்த மாதிரி இருக்கு, சின்ன சின்ன விஷயத்த மனவேதனை ஆகும். அதுக்கு நம்மளே ஏதாவது சம்பாதிக்கணும்னு ட்ரை பண்ணுவோம், ஏதாவது சக்ஸஸ் ஆனால் ஓகே, இல்லைனாலும் ஓகே தான், ட்ரை பண்ணுங்கள். நானும் ட்ரை பண்ணுறேன், நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டாண்ட் வாங்கின பிறகு கம்பல்சரி இதை விட நல்லா கிளியராக போட பார்க்குறேன். அது நானே கையிலேயே பிடிச்சிட்டு அதை கிண்டுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கிளியராக தான் ஷேக் ஆகியாகவே இருக்குது, கிளியராக எடுக்க முடியலை. இது கொஞ்சம் நல்லா வதங்கினதை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் உள்ளது, அதை இதில் போட்டுப்போம். அதையும் கொஞ்சம் நல்லா கிளறிட்டு இது கொஞ்சம் பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும், கொஞ்சம் கூட வேகணும். அதனால் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணி இருக்குது தெரியுமா, அதில் நம்ம மிக்சியை கழுவிருப்போம்ல அந்த தண்ணியை
மேலோட்டு கொஞ்சம் தூவி கொஞ்சம் நேரம் அப்படி வைக்கணும். கொஞ்சம் நல்லா கிளறி கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கிளறிட்டு அடுத்து நம்ம மேலோட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சாச்சுன்னா கொஞ்சம் கூட நல்லா வேகும். நல்லா கிண்டிட்டு ரொம்ப நேரம் கிண்டுறது வீடியோ வருது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சேட் ஃபஸ்ட்டே குக் பண்ணிவிட்டு வாய்ஸ் தனியாக கொடுக்குறேன், அதுவும் மேட்ச் ஆகுதான்னு தெரியலை. இனி அதுக்கு ரொம்ப கிண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த அரைச்சி வச்சு அந்த தண்ணி அப்படியே மேலோட்டு தூவி மூடி வச்சாலும் பிரச்சனை இல்லை, மூடி வைக்காமல் அதை கிண்டி கொடுத்துட்டே இருந்தாலும் அது நல்லா வேகும். அது அந்த முட்டைக்கோஸ் எல்லாம் வேகிறதுக்காக ஒரு லைட்டாக தண்ணி, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் அது ரொம்ப அதிகம் ஆனாலும் கொல கொலன்னாயிரும். கொஞ்சமாக இது கொஞ்சம் தவந்ததான் கூட்டு ரெடி ஆயிரும். நான் உங்களும் பார்த்தா தெரியும், சாப்பிட்டு பார்த்தா தெரியும் பார்க்க எப்படி இருக்குது, நல்லா இருக்குல்லா. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கூட்டு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.